தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதித்து சிகிச்சை இல்லாமல் மரணமடைந்ததாக எந்த புகாரும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து செய்தியாளர் மகேஸ்வரியிடம் தகவல்களை கேட்கலாம். மகேஸ்வரி, இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, தமிழகத்தில் சிகிச்சை இல்லாமல் கொரோனா தொற்று பாதித்தவர்கள் மரணம் அடைந்ததாக எந்த ஒரு புகாரும் பெறப்படவில்லை என தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளது. கொரோனா நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை வழங்குவதை உறுதி செய்ய அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை கண்காணிக்க உத்தரவிடக் கோரி திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார். அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், தான் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்து மணப்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும், சிகிச்சையின் போது எந்த ஒரு மருத்துவரும் செவிலியர்களும் கொரோனா வார்டுக்குள் வரவில்லை என்றும், இதே நிலை நீடித்தால் கொரோனாவிற்கு பலியாவதை விட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அஜாக்கிரதையால் பலியாகி விடுவர் என்றும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த மனுவானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசரான சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதியரசர் செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது ஏற்கனவே கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து பல்வேறு வழக்குகளை விசாரித்து வருவதாகவும், இரண்டாவது அலை தணிந்து வருவதாகவும் நீதியரசர்கள் தெரிவித்தனர். மேலும் ஆரம்பத்தில் படுக்கை வசதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் குறைவாக இருந்த போதிலும் தற்போது வசதிகள் அனைத்துமே மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும், சிகிச்சை இல்லாமல் கொரோனா தொற்று பாதித்தவர் உயிரிழந்தார் என்று எந்த ஒரு புகாரும் தங்களுக்கு வரவில்லை என்று தற்போது நீதியரசர்கள் கருத்து ஒன்றை தெரிவித்தனர். மேலும் இந்த வழக்கையும் தற்போது முடித்து வைத்துள்ளார் ராஜலட்சுமி. மகேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி.